சாந்தி 4/7/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, கள்ளங்கபடமற்ற தந்தை பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். மேலும் அவர்களுக்கு இவ்வுலகம் மற்றும் அவ்வுலகத்தின் வித்தியாசத்தையும் வந்து செல்வதின் இரகசியத்தையும் சொல்லி முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கொடுப்பதற்காகவும் வந்திருக்கிறார். கேள்வி: 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பதவியின் பிராப்தி எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது? யார் பிரஜைகளில் செல்வார்கள்? பதில்: யார் சொந்த குழந்தையாகி தந்தைக்கு முழுமையிலும் முழுமையாக அர்ப்பணமாகிறார்களோ அவர்களுக்கு ராஜ்ய பதவி கிடைக்கிறது. மேலும் யார் மாற்றாந்தாய் குழந்தைகளோ அர்ப்பணம் ஆகுவதில்லையோ அவர்கள் 21 பிறவிகளுக்கும் பிரஜைகளில் சென்று விடுகிறார்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தன்னுடைய யோக பலத்தின் மூலம்தான் ராஜ்ய திலகத்தை அடைகிறீர்கள். இங்கே ஆயுதங்கள் போன்றவற்றின் விஷயம் கிடையாது. நீங்கள் புத்தியோக பலத்தின் மூலம் மாயாவை வென்றவர், உலகத்தை வென்றவர் ஆக வேண்டும். முரளியின் பாடல். கள்ளங்கபடமற்றவரை போல் வேறு யாரும் இல்லை. ஓம் சாந்தி. பாடலில் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர் என்று சொல்கிறார்கள். எனவே பக்தர்கள் ஏதோ ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். யார் காப்பாற்றப்படுகிறார்கள்? யார் ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவர் சிவபாபா ஆவார். பக்தர்களுக்கு பக்தியின் பலன் கண்டிப்பாக கிடைக்கிறது. அதாவது பக்தர்களை காப்பாற்றுறார் இறைவன். அப்படின்னா இறைவன் வந்து பக்தியினுடைய பலனை கொடுக்கிறார். அந்த ஞானம் கிடைக்கும் போது ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியும். முயற்சியை செய்ய வைக்கக்கூடியவர் யாராவது ஒருவர் வேண்டும். எல்லைக்குட்பட்ட லௌகீக தாய் தந்தை ஆசிரியர் அனைவரும் எல்லைக்குட்பட்ட முயற்சி செய்விக்கிறார்கள். உண்மையான முயற்சி ஒரே ஒரு கள்ளங்கபடமற்ற தந்தைதான் செய்விக்கிறார். இந்த எல்லையற்ற ஞானத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது. இந்த கள்ளங்கபடமற்ற தந்தை சத்குருவாக இருக்கிறார். சத்குரு எப்போதும் சத்தியத்தை தான் பேசுவார். இது சத்குருவின் வழி. இதன் மூலம் முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கிறது. கள்ளங்கபடமற்ற தந்தை அமர்ந்து வருவது போவதின் இரகசியத்தையும் ஆதிமத்திய அந்தியத்தின் இரகசியத்தையும் புரிய வைக்கிறார். வேறு யாருக்கும் முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமத்தை பற்றி தெரியாது. முக்தி தாமத்தின் எஜமானர் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்மா ஆவார். இப்போது குழந்தைகளுக்கு வழி கிடைக்கிறது. இப்போது பாபா சத்தியமான வழியை சொல்கிறார் என்றால் பொய்யானதை விட்டுவிட வேண்டும். அனைவரையும் பாபா 5 விகாரங்கள் மீது வெற்றி அடையுங்கள், பிறகு ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமாக தேவதை ஆகங்கள் என்று யுத்த மைதானத்தில் நிறுத்தியிருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் மாயையை வென்றவராகி உலகத்தை வென்றவராக, அதாவது உலகத்தின் இளவரசன் ஆனார் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து நீங்கள் இப்படி ஆக வேண்டும். இதற்குதான் நாராயணி போதை என்று சொல்லப்படுகிறது. அதாவது நான் நாராயணன் ஆக போறேன் அப்படின்ற அந்த போதையில இருக்கணும் அப்படின்றார். மாயையை வென்றவராக உலகத்தை வென்றவராக ஆக வேண்டும். இது எவ்வளவு சகஜமான விஷயம். குழந்தைகளே, நீங்கள் படித்து பதவி அடையுங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது தாய்மார்களுக்கு ஞான கலசம் கிடைத்திருக்கிறது. அமிர்தம் பருக வைத்து அசுரர்களை தேவதை ஆக்குகிறார்கள். தேவதைகள் பழைய உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய மாட்டார்கள். எனவே புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் குழந்தைகளே,
சீக்கிரமாக தயாராகுங்கள். ஒன்று விகாரங்களின் பந்தனம், இன்னொன்று கர்ம பந்தனம் ஆகும். அதிலிருந்து விடுபட ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். என்னை நினைவு செய்து அஷரீரி ஆகங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆத்மா என்னோடு யோகம் வைத்து தூய்மையாகிறது. எவ்வளோ அன்பா பாபா. குழந்தைகளே, சீக்கிரமாக தயாராகங்க, சீக்கிரமாக தூய்மையாகங்க. உங்களுக்காக சத்தியுகம் ஸ்தாபனை ஆகிட்டே இருக்கு. அப்போ சீக்கிரமாக தயாராகிறது அப்படின்னா எந்த விஷயத்தில் தயாராகணும்? ஒன்று விகாரங்களின் பந்தனத்திலிருந்து விடுபடணும், ரெண்டாவது கர்ம பந்தனம் அதையும் முடிக்கணும், அதற்கு ஸ்ரீமத் படி நடக்கணும், என்னை நினைவு செய்யணும் அப்படின்றார். அஷரீரி ஆகணும், அதாவது எவ்வளவு நம்ம அஷரீரி ஆகிறோமோ, ஆத்மா உணர்வில் இருப்போமோ, அப்போ அந்த ஆத்மாவின் சம்ஸ்காரம், அந்த தூய்மையின் சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகும். எப்போ நம்ம சரீரத்திலிருந்து விடுபடுறோமோ, அஷரீரி ஆகிறோமோ, அப்போ சரீர கவர்ச்சியிலிருந்து விடுபடுவோம். அந்த கவர்ச்சியிலிருந்து எப்போ விடுபடுறோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக விகாரங்களிலிருந்து விடுபட முடியும். அடுத்தது கர்ம பந்தனம் இருக்குது, அதற்கு யோகா பண்ணணும். பாபாவோடு நம்ம சம்பந்தத்தை இணைக்கும் போது இந்த சம்பந்தங்களிலிருந்தெல்லாம் விடுபட முடியும். சில குழந்தைகள் பாபா பந்தனத்திலிருந்து விடுவியுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பகவான் சொல்கிறார், இப்போது நான் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன், நீங்கள் என் விரலை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். அவசியம் தூய்மையாக வேண்டும். அதாவது பந்தனத்திலிருந்து எங்களை விடுவீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், நான் வந்திருக்கிறதே உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக, நீங்கள் தான் பந்தனத்திலிருந்து விடுபடணும். உங்களை மட்டும் நான் பந்தனத்திலிருந்து விடுவிச்சிட்டேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் பந்தனத்திலேருந்து நான் விடுவிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையில் நீங்கள் விரலை பிடிச்சிட்டு மட்டும் வாங்க போதும் அப்படின்னா என்னுடைய ஸ்ரீமத் படி நீங்கள் நடந்தாலே போதும், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்க அவ்வளோதான். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கணும், அவசியம் நான் தூய்மையாகணும் அப்படின்ற அந்த உறுதி இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விடுபட்டுடுவீங்க. அதுலேயும் சில தாய்மார்கள் நியமங்களை கடைபிடிக்கிறதுக்கு விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாபா கிட்டே சொல்லுவாங்க. அதுக்கு பாபா அவங்களுக்கு யுக்தி சொல்லிட்டுருக்கிறார், கணவர் என்ன சேவை சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள், மற்றபடி தூய்மையாக மட்டும் இருங்கள். தூய்மையாகவில்லை என்றால் வைகுண்டத்தின் எஜமானர் ஆக முடியாது. அதாவது அன்பா எல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு ஞானம் இருக்குது, ஆகையில் நீங்கள் நான் தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இது ஸ்ரீமத் பரமாத்மாவுடைய கட்டளை அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்க ஞானத்தில் இல்லை, அப்போ அவங்க எப்படி கடைபிடிப்பாங்க? ஆகையில் விடுபட்டு அன்பாக அவங்களுக்கு சேவை செய்யுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ எல்லாமே செய்யுங்க, ஆனால் தூய்மையாக மட்டும் இருக்கணும், அதையும் நினைவச்சிக்கோங்க அப்படின்றார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஞான செல்வத்தின் மூலம் மனிதர்களை தேவதை ஆக்குங்கள். இது ஞானம். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் எவ்வளவு வெளிச்சம் வந்துவிட்டது. உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த ஞானம் கிடையாது. அவர்கள் பல இடங்களில் அலைந்து திரிந்து ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கேயோ பாபா நம்மை எவ்வளவு அமைதியாக, அதாவது சைலன்ஸில் அமர வைத்திருக்கிறார். இறக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அமர்ந்து கேளுங்கள். வாயில் ஞான அமிர்தம் இருக்க சிவபாபாவின் நினைவில் உயிர் உடலை விட்டு பிரியட்டும் என்று பாபா கூறுகிறார். ஃபுல் பாஸ் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதில் பயப்படுவதற்கான அவசியம் எதுவும் இல்லை. பயமற்றவராக விரோதமற்றவராக ஆக வேண்டும். இதை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது அல்லவா? நாம் புத்தி யோகத்தின் மூலம் ஓட வேண்டும். நாம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறோமோ அவ்வளவு வேகமாக பாபாவை அடைந்து விடுவோம். பாவ கர்மங்கள் அழிந்து போய்விடும். யோகா செய்து செய்து பரிபக்குவ நிலையை அடைய வேண்டும். உலகாய மாணவர்கள்
கார்டனுக்கு சென்று படிக்கிறார்கள். அதுபோல் நீங்களும் ஏகாந்தத்தில் அமர்ந்து சிவ்பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்போது நம்முடைய பழைய கணக்கு வழக்கு முடிந்துவிடும். பிறகு நாம் ராஜ்யம் செய்வோம். அங்கே முகத்தில் அன்பு நிறைந்திருக்கும், விகாரத்தின் விஷயமே இருக்காது. அது நிர்விகார உலகமாகும். ஸ்ரீ கிருஷ்ணரை பாருங்கள், எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இனிமையானவராக இருக்கிறார். இப்போது அதுபோல் ஆக வேண்டும். பாபா கூறுகிறார், நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உதவியும் செய்வேன். உதவி கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் செய்வார், மற்றவர்களுக்கு என்னான உதவி செய்வார்? அதாவது நீங்க விகாரமற்றவராக ஆகணும், தேவதை ஆகணும் ரியலைஸ் பண்ணிட்டு யோகா பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்றார். ஏன்னா விகாரங்களை விடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 63 பிறவிகளுடைய சன்ஸ்காரம் அது. பாபாவுக்கும் தெரியும் அது அவ்வளோ ஈஸியாக போகாது அப்படின்னு. ஆகையால் நீங்கள் செய்யுங்க, நான் உதவி செய்கிறேன். அதாவது பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய குழந்தைகளுக்கு யார் பிரம்மா மூலமாக ஞானம் கேட்டு பிரம்மா குமார் குமாரிகளாக மாறியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் உதவி செய்ய முடியும். அவங்க தான் முயற்சி செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு நான் என்னான்னு உதவி செய்வேன்? விகாரங்களை விடணும்னு யார் நினைக்கிறாங்களோ அல்லது ஸ்ரீகிருஷ்ணராக மாறணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் உதவி செய்கிறேன் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், மாயையின் மீது வெற்றி அடைந்து நாம் ஸ்ரீகிருஷ்ணரை போல் உலகத்தை வென்றவர் ஆக வேண்டும். இந்த யுத்த மைதானத்தில் சதா வெற்றியாளர் ஆக வேண்டும், தோல்வியடையக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், ஸ்ரீமத் படி தன்னை விகாரங்களின் பந்தனம் மற்றும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும். அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். புத்தி யோகத்தின் ஓட்டத்தில் ஓட வேண்டும். வர்தானம், முகத்தின் மூலமாக நிரம்பிய நிலையின் ஜொலிப்பு மற்றும் பெருமிதத்தை காண்பிக்கக்கூடிய அனைத்து பிராப்திகளின் சொரூபம் ஆகங்கள். சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மையே சதா சுகம் சாந்தியின், குஷியின், ஞானத்தின், ஆனந்தத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சல் ஆடுவது. அனைத்து பிராப்திகளில் நிரம்பிய சுரூபத்தின் அழியாத போதையில் நிலைத்திருப்பது. பிராப்தியே பிராப்தி இருக்கிறது என்று அந்த நிரம்பிய நிலையின் ஜொலிப்பும் பெருமிதமும் முகத்தில் தென்பட வேண்டும். எப்படி ஸ்தூல செல்வத்தினால் நிறைந்திருந்த ராஜாக்களின் முகத்தில் கூட அந்த ஜொலிப்பு இருந்தது, இங்கேயோ அழியாத பிராப்திகள் இருக்கிறது. எனவே பிராப்திகளின் ஆன்மீக ஜொலிப்பு மற்றும் பெருமிதம் முகத்தில் தெரிய வேண்டும். ஸ்லோகன், யார் சதா குஷியாக இருந்து குஷியின் பொக்கிஷத்தை பகிர்ந்தளித்து கொண்டே இருப்பார்களோ அவர்கள்தான் அதிருஷ்டசாலிகள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை, பூர்வீக மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களுடைய நினைவு சின்னத்திலும் கூட கண்களை சதா குளிர்ச்சியானதாக சுத்தமானதாக காட்டியிருக்கிறார்கள். அபிமானத்தினுடைய அல்லது அவமானத்தினுடைய கண்கள் ஒருபோதும் காட்டவில்லை. அதாவது அகங்காரத்தினுடைய கண்கள் அல்லது பிறரை அவமதிக்கக்கூடிய கண்கள் எங்கேயுமே காட்டலை அப்படின்றார். எந்த ஒரு தேவி அல்லது தேவனுடைய கண்கள் நிர்மலமானதாக அல்லது ஆன்மீகமானதாக தான் இருக்கும். எனவே எப்போதாவது யார் மீதாவது நெகட்டிவ் சங்கல்பம் வந்தது என்றால் நான் யார் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னுடைய ஜட சிலை அல்லது சித்திரம் கூட
ஆன்மீக கண்கள் கொண்டதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் போது நானோ உயிரோட்டமாக இருக்கிறேன். ஆக நான் எப்படி இருக்க வேண்டும்? ஆகையால நான் பூர்வீக ஆத்மா, பூஜைக்குரிய ஆத்மா. என்னுடைய சிலையை எப்படி காட்டிருக்காங்க? என்னுடைய சித்திரத்தை எப்படி காட்டியிருக்காங்க? அந்த கண்களுக்குள்ள எதை காட்டிருக்காங்க? அந்த தேவதைகளுடைய கண்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ குளிர்ச்சியானதாக இருக்கு, எவ்வளோ சுத்தமானதாக இருக்கு, நிர்மலம் அப்படின்னா மாசற்றதாக இருக்கு, ஆன்மீக தன்மையுடையதாக இருக்கு. ஆகையில நான் யார் அப்படின்ற இந்த ஒரு நினைவு எப்போவுமே இருக்கணும். என்னுடைய ஜட சிலைகளே அப்படி இருக்குன்னு சொல்லும் போது, என்னுடைய சித்திரங்களே அப்படி இருக்குன்னு சொல்லும் போது, உயிரோட்டமாக நான் இப்போ இருக்கிற தேவதை ஆயிட்டிருக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சிந்தியுங்க அப்படின்றார். சிங்க